நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் தனது நகைச்சுவையால் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் தான் நடிகரான விவேக். தான் சொல்ல வரும் கருத்துக்களை யார் மனதையும் புண்படுத்தாமல் வெகுஜன மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். ரஜினி, விஜய், அஜித், விக்ரம், சூர்யா என முன்னணி நடிகர்கள் முதல் இளம் நடிகர்கள் வரை அத்தனை பேருடமும் இணைந்து நடித்தவர். சுற்றுச்சூழல் ஆர்வம் கொண்ட அவர் இதுவரை பல லட்சம் மரக்கன்றுகளையும் நட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட விவேக் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஆஞ்சியோகிராம் உள்ளிட்ட தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை அவரது உயிரும் பிரிந்தது. அவருடைய மறைவுக்கு பிரதமர் மோடி, தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் பலரும் தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்தனர். மேலும் பல்வேறு திரையுலக பிரபலங்கள் நேரிலும் விவேக்கின் உடலுக்கு அஞ்சலியும் செலுத்தினார்கள். தற்போது வரை விவேக்கிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்தும் வருகிறார்கள். இந்நிலையில் தான் தற்போது நடிகையான நயன்தாரா விவேக் குறித்து கண்ணீர் மல்க சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல ஆண்டுகளாகவே அவருடன் பணிபுரிந்த அற்புதமான நினைவுகள் எப்போதும் என்னுடன் இருக்கும். குறிப்பாக விஸ்வாசம் படத்தில் மிக விரைவாக நம்மை விட்டு சென்று விட்டார். நம்ப முடியவில்லை. வாழ்க்கை எவ்வளவு கணிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது என்பதை இது காட்டுகிறது. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கங்கள். இந்த இழப்பை தாங்கும் வலிமையை அவர்களுக்கு கடவுள் கொடுக்க வேண்டும் என வேண்டுகிறேன் என நடிகையான நயன்தாரா தற்போது தெரிவித்திருக்கிறார். கடைசியாக விவேக்குடைய ஆன்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் விவேக்குடைய ஆன்மா சாந்தியடைய நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.